இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி கவுகாத்தியில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. நடப்பாண்டில் ஐசிசி 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதால் இந்திய அணியை தயார் செய்யும் பணியில் ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிட்டும் இறங்கியுள்ளனர். இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, முகமது ஷமி ஆகியோர் அணிக்கு திரும்பியுள்ளதால் பிளேயின் லெவனில் யார் இடம் பிடிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இடையே ஏற்பட்டது. அவர்களுக்கு வழக்கம் போல ஏமாற்றமே மிஞ்சியது. கே எல் ராகுல் கடந்த சில போட்டிகளாக சொதப்பி வருகிறார். இதனால் ஒருநாள் போட்டியில் துணை கேப்டன் பதவியில் இருந்து அதிரடியாகவும் நீக்கப்பட்டார். அணியில் ஏற்கனவே விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய, அதுவும் இரட்டை சதம் சமீபத்தில் அடித்த இடதுகை பேட்ஸ்மேனான இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கே எல் ராகுலுக்காக இஷான் கிஷனுக்கு இடமளிக்காமல் தொடக்க வீரர் சுப்மன் கில்லை வைத்து ரோஹித் சர்மா சமாளித்து விட்டார் என கூறப்படுகிறது. இதே போன்று T20 கிரிக்கெட்டில் பெரிய சாதனை படைத்துவிட்டு கடைசி போட்டியில் சதம் விளாசிய சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் சூரியகுமார் யாதவை காட்டிலும் ராகுல் எந்த சாதனையும் செய்யாத பட்சத்திலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது குறித்து எந்த கேள்வியும் இல்லாத வகையில் ஸ்ரேயாஸ் அய்யரை வைத்து ரோஹித் சர்மா டிராவிட் ஜோடி பார்த்து கொண்டது. நியாயப்படி கே எல் ராகுலை நீக்கிவிட்டு சூரியகுமார் யாதவை அணியில் சேர்த்திருக்க வேண்டும். எனினும் கே எல் ராகுலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படும் கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதிலும் கே எல் ராகுல் சொதப்பினால் அணியை விட்டு நீக்கவே அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கே எல் ராகுலும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிடும் ஒரே மாநிலம் என்பதால் கே எல் ராகுலுக்காக சாதகமாக அணி நிர்வாகம் முயற்சி செய்வதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர்.